வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் எள் சாகுபடி செய்யும் ஒரு விவசாயி அவருடைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா நம்ம காட்டில் என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்கிறீங்க? எள், பருத்தி, நெல், மூணு பயிர், வாழை. ஓ, எள், பருத்தி, நெல், வாழை, நாலு பயிர் செஞ்சுக்கிறீங்க. ஆமாம். இதெல்லாம் ஆடு மாடுலாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். ஆடு வச்சுருக்கீங்களா? எத்தனை ஆடு? அது ஒரு அஞ்சு இருக்குது. அஞ்சு இருக்குது. மாடு? மாடு ஒரு அஞ்சு. என்ன மாடு? சிந்து மாடுங்களா இல்ல என்ன மாடு? சிந்து மாடு இருக்குது, எறும்பு மாடு இருக்கு. எறும்பு மாடு இருக்கு. எறும்பு எத்தனை இருக்குது? எறும்பு ரெண்டு இருக்குது. எல்லாமே பால் கறக்குதுங்களா? பால் கறக்கு. பரவாயில்ல. இந்த மாதிரி தான் நம்ம வந்து விவசாயத்தின் சார்ந்து ஆடு மாடு கோழி இது மாதிரி சேர்ந்து தான் வளர்க்கணும். அதுதான் ஒரு விவசாயம் இல்லையா? இப்போ இதில் என்ன போட்டிருக்கிறீங்க? இதில் எள்ளு போட்டிருக்கிறோம். எள்ளு? எள்ளு எள்ளு இல்லையா? என்ன இல்லைங்க? போட்டீங்களா? இது வந்து நான் போட்டுக்கிறது 20-20 காம்ப்ளெக்ஸ் ரசாயன உரம் போட்டுக்கிறீங்க. ஆமாம். இப்போ காஸ்ட்னா எவ்வளோ ஆச்சுங்க ஒரு மூட்டை? ஒரு மூட்டை 1500. 1500 இப்போ இந்த ரசாயன உரம் போடுறதுனால மண் வளமும் கெடுன்றாங்க. ஆமாம். இல்லையா? காஸ்ட்டும் அதிகம். ஆமாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா உயிர் உரங்கள் இருக்குதுங்க. இங்கே உயிர் உரங்கள் இருக்குது. அது எங்கே கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே கிடைக்கும். சரிங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி சொன்னால் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதே மாதிரி தலை, மணி, சாம்பல் சத்து, பாக்டீரியா எல்லாமே உயிர் உள்ள ஒரு பொருள். அசோஸ் பயிரெலாம் ரைசோபியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைச்சத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. மணிச்சத்துனா பாசிட்டிவ் பாக்டீரியா. சாம்பல் சத்துனா பொட்டாஸ் பாக்டீரியான்னு இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இதில் இல்லையா காற்று இருக்குது இல்லையா தலைச்சத்து, அது கிரகிச்சு என்ன பண்ணும் பயிருக்கு கொடுக்கும். மண்ணில் கரையாமல் இருக்குது இல்லையா அந்த சத்து வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை மணிச்சத்து பண்ணும், பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறது. அதே மாதிரி பொட்டாஸ் பாக்டீரியாவும் அதே மாதிரி மண்ணில் இருக்கிறத எடுத்து கொடுக்கும். இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம மண் வளம் என்ன கூடும், உர செலவு குறையும். இப்போ இதெல்லாம் மானிய வழியிலேயே கிடைக்குது அங்கங்கே. நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து அந்த உயிரோனில் வாங்கிட்டு வந்து தொழுவுரம் வச்சுருக்கீங்களா? மாடு மாடுலாம் நிறைய வச்சுருக்கிறீங்க. நிறைய இருக்குது. அந்த சாணியோட கலந்து வச்சுருந்து ஒரு 10 நாள் கழித்து ஈரப்பதமாக வச்சுக்கணும், நல்லா மறிக்க விடணும். இதை கலந்து நம்ம மறிக்க விட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடியுரமாக போடலாம். அப்போ என்ன பண்ணும், உர செலவு குறையுதா, மண் வளமும் கூடும். இதை நீங்கள் நல்லாவே பண்ணலாங்க, இதை பண்ணுங்க. இது இது பண்ணும்போது நான் உரச்சல் நம்மளுக்கு குறைஞ்சிரும் மெயினாக. அதே மாதிரி வந்து இது மாட்டு சாணம்லாம் இருக்கு இல்லையா, மாட்டு சாணமும் கோமியும் வந்து ஊற வச்சிருந்து இப்போ ஒரு மடங்கு ஒரு 5 கிலோ வந்து மாட்டு சாணி, 5 லிட்டர் வந்து மாட்டு கோமின்னு வச்சிங்களேன், 10 லிட்டர் ஆச்சு. அதுக்கு வந்து 10 மடங்கு 100 செங்கில் வந்து கலந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி காட்டுக்கு விடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் விட்டோம்னா என்ன பண்ணலாம், இதுவும் என்ன பண்ணலாம், மண் வந்து மழை வளமையாக இருக்கும், மண் பொருளும் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் எந்த அளவு எந்தெந்த வகையெல்லாம் வந்து குறைச்சல வையும் நம்ம எல்லாம் இடுப்பு கொண்டு செலவு குறைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது லாபம் தான் இல்லையா? இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் வேளாண் இடுபொழுக்கு உண்டான செலவு வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம பார்க்கலாம். இந்த உயிர் உரங்கள்ல நம்ம வந்து வேளாண் உருவாக்க மையம் கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணில் வருது இல்லையா பாக்டீரியா பூஞ்சான்லாம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகோடோமா கிரேடி, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி தொழுவத்தில் கலந்து போடும்போது வேரழுகள், வாடல், இலை புள்ளி, இலை கருகள்லாம் வருது, அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் அனுபவ கருத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, எனக்கு அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க.